ஓம் சாந்தி. பாபா எனக்கு கொடுத்திருக்கிறார் சேவைக்காக. இது என்னுடைய சரீரம் இல்லை, பாபா என்ன சேவை செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. அப்ப இது அடமான பொருள். இந்த தேகத்திற்கும் நான் ட்ரஸ்டி ஆயிட்டேன். संकल्प भी मेरे नहीं, संकल्पम கூட என்னுடையது இல்லை. பாபா என்ன எப்படி எண்ண வைக்கறாரோ அது அந்த எண்ணங்கள் தான் வரணும். ना देसे ना देह की दुनिया से, ना फर्श वासियों से, தேகம் தேக உலகம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாரிடமும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் ஜப் சஹியே எப்போ வேணுமோ இஸ் சாக்கார் ஷரீர் கோ தாரண கரு, இந்த சாக்கார ஷரீரத்தை தாரண செய்யணும், கர்ம செய்யணும். ஜப் சாஹியே எப்போ தேவையோ இஸ் தேஹ சே நியாரி, இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட நிலை, விலகிய நிலை, அதுக்கு போயிடணும். சாரா தின் எவ்வளோ நேரம் நம்ம முழு நாளில் விடுபட்டு இருக்கிறோம், இந்த விடுபட்டு இருக்கக்கூடிய ட்ரில் செய்யணும். आत्मा समझने में मेहनत है, आत्मा என்று உணர்வதில் ശരീരി बनने में உழைப்பு இருக்கு, அசரீரி ஆகுவதில் உழைப்பு இருக்கு, ஆனா ஃபரிஷ்தா ஆகுவதில் உண்மையிலோ இல்ல. ஏன்? ஃபரிஷ்தே கோ பி ശരീர் ஹே. என்ன ஃபரிஷ்தாக்களுக்கு கூட ശരീரோ இருக்கு தானே. उसको भी हाथ पांव आंख नाक, அவங்களுக்கும் கையும் காலும் மூக்கு வாய் கண்ணு எல்லாமே இருக்கு. லைட் அவங்க ஒளி ரூபத்தில் இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அமரா ஹட்டி மாஸ்கா நமக்கு எலும்பு தசை எல்லாம் இருக்கு. ஃபரிஷ்தே பி ஊப்பர் சே அவதரித் ஹோதே ஹே, ஃபரிஷ்தாக்கள் கூட மேலிருந்து அப்னா காரிய கர்தே ஹே, அவதரிப்பாங்க, அவங்களுடைய காரியங்களை செய்வாங்க, அந்த முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. துனியா மே கோய் கோய் ஜகே பர் சுன்தே ஹே ஃப்ளைங் சாசர், உலகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஃப்ளையிங் சாசர்ஸ் அப்படின்னு இப்போ எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே வந்து வெள்ளை வெள்ளையாக அந்த ஒளி உடல் தெரியுது, அதுதான் ஃபரிஷ்தா நிலை, சூக்ஷ்ம தேவதா நிலை. ஜப் தக் மே ஆத்மா ஃபரிஷ்தா நஹி பனி, எதுவரை நான் ஆத்மா ஃபரிஷ்தா ஆகவில்லையோ அதுவரை தேவதை ஆக முடியாது. चलते फिरते स्वयं को, ஆகையால் போகும் போதும் வரும் போதும் தன்னை லைட் கே கார்பு மே, ஒளியினுடைய இது ஃபரிஷ்டா மெஹ்சூஸ், ஒளி வட்டத்தில் அல்லது அந்த ஒளி உடலில் மேரா யே ஷரீர் நான் இருக்கிறேன் அப்படின்னு உணரணும். லைட் என்னுடைய ஷரீரம், ஒளி ஷரீரம், லைட் किसी से प्रभावित नहीं होती. அந்த லைட் அல்லது ஒளி உடல் லகாவ் நஹீ, லைட்டா இருந்தோ ஒளியா இருந்தோனா எங்கேயும் பற்றுதல் இருக்காது, எந்த கவர்ச்சி இருக்காது, எந்த பக்கமும் சாய மாட்டோம். ஒரு ஏ லைட், இட் டிவைன் லைட், இது சாதாரண லைட் இல்ல, டிவைன் லைட், தெய்வீக ஒளி, அலௌகீக ஒளி. இது அமர்ந்து செய்யக்கூடிய பிராக்டிஸ் இல்லை, போகும் போதும் வரும் போதும் அமரும் போதும் எழும் போதும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. நான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாறணும். பிரம்மா பாபா குழந்தைகளோடு பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாரு. அந்த வயசுலயும் பாபா பச்சோ சே பேட்மிண்டன், குழந்தைகளோடு பாபா பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தார். கேல்தே கேல்தே ஏக் செகண்ட் மே பாபா கிரவுண்ட் சே பாஹர், அப்படியே விளையாடிட்டே இருப்பார்.
விளையாடிட்டே இருப்பார். ஒரு செகண்ட் அங்கே கிரவுண்ட்ல இல்லாத மாதிரி மறைஞ்சிடுவாரா, எங்க போனாருன்னே தெரியறதில்ல. அவ்வளோ லேஸ், அவ்வளோ லைட், அவ்வளோ லேசான தன்மை. ஹம் அப்னே ஆப்கோ செக் கரேன் தேகி, ஆகையில நாம் அப்னே சே பாத் கரே, தன்னைத்தான் செக் செய்யணும், தனக்கு தானே பேசிக்கணும். கோயி பி பிரகார் கா சூக்ஷ்ம, எந்த விதமான சூக்ஷ்மமான ரொம்ப மெல்லிய நூலுடைய பந்தனம் இருந்தாலும் நான் ஃபரிஷ்தா ஆக முடியாது. அந்த நூலாக இருந்தாலும் அது கீழே இழுத்துட்டு வந்துடும். பந்தன் வாலி ஆத்மா பிஞ்சரே கா பஞ்சி, பந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா கூண்டு கிளி, கூண்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஃபரிஷ்தாக்கள் நடக்க மாட்டாங்க, ஃபரிஷ்தாக்கள் பறந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா லைட்டாக இருக்காங்க. எந்த பொருள் லேசாக இருக்குமோ, லைட்டாக இருக்குமோ, அதாவது வெளிச்சம் லைட்டு, அப்போ அந்த பொருள் எப்போவுமே லேசாக இருக்கும். இப்போ இங்கே உடனே அங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுல நேரமே எடுக்காது. அது போன்ற அபியாசம் எனக்கு இருக்கா, டபுள் லைட் நிலையில நிலைத்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி இருக்கா? ஸ்வயம் அபியாஸ் கரணும், லைட் உடல் லேசாவும் இருக்கணும். இதுக்கு நான் தான் முயற்சி செய்யணும், வேற யாரும் எனக்காக செய்ய முடியாது. और दादियों के संग के अनुभव भी हैं, फरिश्ता मिक्स कर रही இப்போ வந்து ஃபரிஷ்தா நிலை தாதிகளுடைய 2007 में அந்த நிலை அல்லது தாதிகளுடைய அனுபவம் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2007 அப்படி ஹாஸ்பிடல் में பிரகாஷ்மணி தாதி பாம்பேல அட்மிட் ஆயிருந்தாங்க ஹாஸ்பிடல்ல, ஆல்மோஸ்ட் மெசமஸ்லி 2 मंथ्स ரெண்டு ஹாஸ்பிடல் में रही, 2 மாசம் ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. பீச் பீச் மே தாதி கோ தேக்னே ஜாதே தே, இடையிடையே நாங்க போவோம் தாதிய பார்க்கிறதுக்கு. லேக்கர் கே சுபா 10 பஜே சே லேக்கே ஷாம் கே 4 பஜே தக் தாதி கே கமரே மே பேட்சி ரஹி. ஒரு நாள் காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தாதி ரூம்ல நான் இருந்தேன். டியூப்ஸ் லகி ஹுயி தி, எல்லா பக்கமும் டியூபா டியூப்ஸா போட்டிருந்தாங்க ஹாஸ்பிடல்ல தாதி உடம்பல. நர்சஸ் ஆதி தி டேப்லெட் தே ஜாதி தி, நர்சஸ் வருவாங்க மெடிசன் கொடுப்பாங்க போய்டுவாங்க. தாதி கோ பூச்சி தாதிய கேட்பாங்க, எங்கேயாவது வலி இருக்கா, ஏதாவது இருக்கா, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. தாதி ஒன்றும் இல்லை அப்படின்னு, எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை அப்படி சொல்லுவாங்களா. தாதி கே கமரே மே சாம்னே பேட்சி ரஹி, நான் அவ்வளோ நேரம் தாதி முன்னாடி அமர்ந்திருக்கிறேன். எனக்கு என்ன அனுபவமாச்சு அல்லது நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஒரு ஃபரிஷ்தா படுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. முற்றிலும் டபுள் லைட்டாக இருந்தாங்க, ஃபுல் டைம், 10 4 மணி வரைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க, 6 மணி நேரம் அப்படிதான் இருந்தாங்க. அதே ஃபீலிங் எனக்கு இருந்தது. பஹுத் சமயகி பிராக்டிஸ், இதுக்கெல்லாம் நீண்ட கால பயிற்சி வேணும், அப்போதான் மற்றவங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். ஹம் சப் தாதி சே முரளி சுன்தே தே, நாங்கெல்லாம் தாதி முரளி தான் கேட்போம். ட்ராமா மே முஜ்கோ யே சான்ஸ் மிலா தாதி கோ முரளி சுனானே, ஆனா ட்ராமால எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது தாதிக்கு முரளி வாசிச்சு சொல்லக்கூடிய சான்ஸ். கியோகி தபியத் ஐசி தி, ஏன்னா அவங்களுடைய அந்த உடல் ஹெல்த் அப்படி இருந்தது. சாந்திவன் மே ஹி தாதி கோ பேட்சி ரூம் மே முரளி சுன, அப்ப சாந்திவன்ல டெய்லி நான் உட்கார்ந்து தாதிக்கு முரளி வந்து வாசிப்பேன். தாதி சேர்ல அமர்ந்திருப்பாங்க, இத்தனை மெடிசன்ஸ், அவ்வளோ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுவாங்க, பாடிக்குள்ள அவ்வளோ இருக்கும். அப்போ அந்த பாடி மீது எஃபெக்ட் இருக்கும் தானே. சில நேரத்தில் கண்ணை மூடிடுவாங்க தாதி, ஆனால் நான் முரளி படிச்சுட்டே இருப்பேன். जैसे दादी सो गई, எனக்கு தோணும் தாதி தூங்கிட்டாங்க அப்படின். முரளி சுனாதே சுனாதே மேனே தாதி சே க்வெஸ்சன் கி,
நான் கேள்வி கூட கேட்பேன் இடையில. தாதி பாபா இது சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு புரியல, நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. உடனே தாதி வந்து ரிப்ளை பண்ணுவாங்களாம், பதில் சொல்லுவாங்களாம். இதுக்கு என்ன சொல்லலாம், இது எந்த நிலைன்னு சொல்லலாம். अंदर से जो अलर्टनेस உள்ளுக்குள்ள அவ்ளோ அலர்ட்டா இருக்காங்க, ஃபுல் அட்டென்ஷன் ஓ மெஸ்ஸூஸ் கி அதை நான் உணர்ந்தேன். அவங்களுக்குள்ள வெளியில அந்த கண் அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்ளோ நல்ல விழிப்புணர்வு. லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கா மர்டர் ஹுவா தா, எந்த வருஷம் இந்திரா காந்தியினுடைய மர்டர் கொலை நடந்ததோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் கழிச்சு இந்திரா காந்தி கொல்லப்பட்ட அந்த வருஷம் நினைக்கிறேன். அப்போ அந்த முரளில ஓம் சாந்தி பவன் மே முரளி தி, ஓம் சாந்தி பவன்ல பந்தர் பாப்தா தான் தர்ஷனியம் ஒரு காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கணும். அப்போ பில்குல் பாஜு மே தி, தாதி கீழே தான் உட்காந்து முரளி கேட்பாங்க, நான் பக்கத்துல இருந்தேன். தாதி பக்கத்துல தாதி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எழுதுவாங்க, நானும் எழுதிட்டு இருந்தேன். ஆனா அந்த நாளினுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு டிஃப்ரெண்டா தான் இருந்தது. தாதினே முரளி லிக்தே லிக்தே தாதினே ஸ்டாப் கர் தியா, எழுதிட்டே இருந்தாங்க தாதி, திடீரென்று நிறுத்திட்டாங்க. நான் எழுதிட்டு இருந்தேன், பாபா बोलते थे मैं लिखती थी, பாபா சொல்லிட்டே இருந்தாரு, நான் எழுதிட்டே இருந்தேன். வா தாதியை பாப்பேன், பாபாவை பாப்பேன், எழுதிட்டு இருந்தேன், தாதியை பார்த்துட்டு இருந்தேன், பாப் தாதாவை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு இது ஒரு வண்டர்ஃபுல் அனுபவமாக இருந்தது. தாதியை பார்க்கும் போது எப்படி தாதி முற்றிலும் லைட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. தாதி ஸ்வரூப் பந்தி ஜா ரஹி, பாபா சொல்ல சொல்ல தாதி ஸ்வரூபமாகவே மாறிட்டு இருந்தாங்க. அத நாங்க அனுபவம் பண்ணோம். டச் கி ஃபீலிங் நஹி ஆதி தி, நான் தாதி தொட்டு பார்க்கறேன், ஷரீர் ஹி தொட்டாலும் தாதி அந்த ஃபீலிங்கே வரல. யாரோ என்ன தொடறாங்க, பக்கத்துல தான் இருந்தாங்க, பக்கத்துல தான் அமர்ந்திருந்தாங்க. டச் கி ஃபீலிங் நஹி, ஆனா அந்த நான் தொடும் போது அந்த ஃபீலிங்கே வரல, எனக்கும் வரல, அவங்களுக்கும் வரல. फिर बाबा को सामने देखती हूं, அப்புறம் பாபாவை பார்க்குற முன்னாடி தாதி வந்து பாபாவுடைய மடியில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி, ஒரு அனுபவம். பிராக்டிக்கல் அனுபூதி, இதுதான் பிராக்டிக்கல் அனுபவங்கள். பர்பஸ்லி கி நஹி ஹை, இது வேணும்னு வந்து அவங்க செய்யல, அல்லது நானும் வேணும்னு கற்பனை பண்ணிட்டு பார்க்கல, உணர்ந்தேன். ஜப் பாபா கே மகாவாக்கிய சுந்தே சுந்தே உஸ்கா ஸ்வரூப் பந்தே ஜாதே, எப்போ பாபாவுடைய மகா வாக்கியங்கள் கேட்டுட்டே நம்ம அதனுடைய ஸ்வரூபமா மாறுவோமோ, அப்போ வந்து அந்த பாயிண்ட்னுடைய ஸ்வரூபமாக மாறிடுவோம், தாரணா ஸ்வரூபமாக தாரணா மூர்த்தியாக மாறிடுவோம். இன்றைக்கு சொன்னார் இல்லையா பாபா, திருப்தியினுடைய அடையாளம் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி உங்க முகத்தின் மூலமா மற்றவங்க அனுபவம் செய்வாங்க. இது நான் பார்த்தே தாதியிடம் இருந்தது. சில நேரத்துல நம்ம இப்படி நினைப்போம், நான் திருப்தியா தான் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன், மத்தவங்க அனுபவம் பண்ணல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், அப்படியெல்லாம் முடியவே முடியாது, அசம்பவம் அப்படின்றாங்க. நான் இருந்தேன்னா கண்டிப்பா மற்றவங்களாலையும் அது அனுபவம் செய்ய முடியும். தாதிமார்களுடைய விசேஷ தன்மைகள் நிறைய பிராக்டிக்கல்ல நான் பார்த்திருக்கேன். பிரகாஷ்மணி தாதி துரந்த் தாதியிடம் யாராவது பேசுவாங்க அப்படின்னா உடனே பேசிட்டு தீதி கிட்ட போய் சொல்லுங்கன்னு, தீதிக்கு சொன்னாதே தி, தீதிக்கு சொன்னால் தாதி கோ தாதி கிட்ட போய் சொல்லுங்கன்னு. एक दो का रेस्पेक्ट रखना, அப்படி வந்து இவங்க தீதி வந்து தாதியை மதிப்பாங்க, தாதி வந்து தீதியை மதிப்பாங்க. தாதிமார்களுடைய இந்த கர்மத்தினால இந்த கர்மத்தை விவகாரத்தை ரொம்ப ஈஸியா நாங்க வந்து விவகாரத்தின் மூலமா கத்துக்கிட்டோம்,
அவங்க எப்படி நடந்துகிட்டாங்களோ அதை பார்த்து பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம்.